ஸோ இப்போ டாஸ்குமெண்ட்ஸ் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு ஒரு மெத்தட், எந்த விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்தாலும் நீங்கள் விண்டோஸ் கீயை ஹோல்ட் டவுன் பண்ணிவிட்டு ஆர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ரெண்டு எல்லா பாக்ஸ் வரும். இதில் வந்து நீங்கள் சில சிஸ்டமில் என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா கமாண்ட் அப்படின்னு அடித்தாலே ஓப்பன் ஆகும், சில சிஸ்டமில் இது எடுக்காது. இப்போ எடுக்கலைன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா சிஎம்டி அப்படின்னு டைப் பண்ணால் ஓப்பன் ஆகிடும். சரிங்களா, இதுதான் கமாண்ட் ப்ராம்ப்ட். இது வந்து டாஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபுல்லாக அந்த பிளாக் கலர் ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா, இதுதான் இருக்கும். இந்த ஜியோ கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த ஏரியா இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி இருக்குன்னா, இதை ஆல்ட் என்ட்ரு போட்டால் நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் வரும், பட் இப்போ வரமாட்டேக்கு. நம்ம இந்த பிளாக் கலர் ஏரியா மட்டும் பாருங்கள், அது மட்டும்தான் இருக்கும். நான் இப்போ ப்ரிண்ட் ஸ்க்ரீன் தட்டி பெயிண்ட்டில் காட்டுறேன். ஸோ இந்த பர்டிகுலர் ஏரியா மட்டும்தான், அப்போ எப்படி இருக்கும் பாருங்கள். இதை வந்து நம்ம ஒரு சிஸ்டமாகவே ஏற்றுக்க மாட்டோம் ஆக்சுவலாக. ஸோ இந்த ஏரியா மட்டும்தான் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்படி தான் இருக்கும் ஒரு மானிட்டர், இதுதான் ஒரு மானிட்டர்னு வச்சுக்கோங்க. இந்த மானிட்டரில் ஜஸ்ட்டு முந்தி இருந்த பீரியடில் எப்படி இருந்ததுன்னா, முந்தி இருந்த பீரியடில் ஜஸ்ட்டு உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் இருக்கும், ஃபுல்லாக டெக்ஸ்ட் ஓரியன்டாக பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கும், அவ்வளோதான். இந்த பார்ட் மட்டும்தான் நம்ம என்ன சொல்லுவோன்னா டாஸ் கமாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இன்றைக்கி நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லாமே விண்டோஸ் பேஸ்டாக இருக்குது. ஒரு மானிட்டர் ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. டெஸ்க்டாப்லேயே ஒரு ஐகான்ஸ், என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, அது மாதிரி ஒரு ஸ்டார்ட் மெனு, சைடில் வந்து ஒரு கிளாக்கு, இது மாதிரி இருக்குது. ஸோ ஹார்ட் டிஸ்கில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் அண்டு ஃபைல்ஸையும் நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன்ஸையும் இந்த மாதிரி ஒரு வியூவில் நீங்கள் பார்க்குறீங்க. பட் டாஸில் என்ன பண்ணாங்க அப்படின்னா எல்லாமே ஜஸ்ட் இப்படி தான் பார்க்க முடியும். ஒரு ஸ்க்ரீனுக்குள்ளே போன உடனே இந்த மாதிரி ஒரு வியூ தான் உங்களுக்கு இருக்கும், வேறு எந்த வியூவும் இருக்காது. இப்போ நீங்கள் தான் என்ன பண்ணணும்னா, நீங்கள் தான் எல்லாமே கமாண்ட் ஓரியன்டாக நீங்கள் பண்ணணும். இப்போ எப்படி நீங்கள் விண்டோஸில் டெஸ்க்டாப் ஸ்க்ரீன் ஷேவர் மாற்றுறது, டேட் அண்ட் டைம் மாற்றுறது, இதெல்லாம் படிக்கிறீங்க. ஸ்டார்ட்டில் போயிட்டு எப்படி ஓப்பன் பண்ணுறது ஒரு விஷயத்தை அப்படின்னு படிக்கிற மாதிரி, முந்தி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாமே கமாண்டாக படிப்பாங்க, ஃபுல்லாகவே கமாண்ட்ஸாக படிப்பாங்க. இதை பேர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இது வந்து ஜிசியூஐ சொல்லுவாங்க, யூசர் இன்டர்ஃபேஸ், அதாவது கேரக்டர் யூசர் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். இந்த சியூஐ அப்படின்றது வந்து ஆக்சுவலாக கேரக்டர்னு சொல்லலாம், இல்லாட்டி கமாண்ட் யூசர் இன்டர்ஃபேஸ்ன்னு கூட சொல்லிக்கலாம். நீங்கள் வந்து அது ஏன்னா என்ன சொன்னால், யூசர் இன்டர்ஃபேஸ்னால் கம்ப்யூட்டரோடு பேசுகிறது. ஸோ எந்த மாதிரி வேலை நீங்கள் கம்ப்யூட்டரோடு பேசுகிறீங்க, கமாண்ட் ஓரியன்டாக ஒரு காப்பி பண்ணணுமா, நீங்கள் என்ன கமாண்ட் படிப்பீங்க, காப்பின்னு ஒரு கமாண்ட் படிக்கணும், கட் பண்ணணுமா மூணு ஒரு கமாண்ட் படிக்கணும், ரீநேம் பண்ணணுமா அதுக்கு ரென்னுன்னு ஒரு கமாண்ட் படிக்கணும். இப்போ எல்லாமே நீங்கள் கமாண்ட் தான் படிக்கணும். இப்போ நான் திஸ் பிசியில், இது ஹார்ட் டிஸ்க், என்னோடய ஹார்ட் டிஸ்க், இந்த டி கொலனில் என்ன இருக்குன்னா நான் டபுள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். இப்போ டிகோலனில் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு ஏதாவது ஒரு ஃபோல்டர் எடுத்துக்கலாம். இப்போ ஆல்ஃபாக்குள்ளே போகணுன்னா ஆல்ஃபா ஃபோல்டருக்குள்ளே நான் போகிறேன், டபுள் கிளிக் பண்ணுறேன். அப்போ எல்லாமே கிராஃபிக்கலாக பார்க்குறீங்க, இங்கே அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஃபைல்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கணும், ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னா டிஐஆர்னு கமாண்ட் படிக்கணும். ஸோ இது வந்து டாஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் இதே மாதிரி லினக்ஸும் டெர்மினல் மாதிரி இது இருந்தது. ஸோ லினக்ஸ் டெர்மினல், டாஸ் டெர்மினலில் நீங்கள் ஒர்க் பண்ண பழகிட்டீங்கன்னா லினக்ஸும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ டிஏஆருக்கு பதிலாக எல்எஸ்ன்னு இருக்கும், அந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும். அப்போ நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் படிக்கிறது மூலமாக நீங்கள் லினக்ஸ் கமாண்டும் சேர்ந்து படிச்சிடலாம். சரிங்களா, ஸோ எப்படி டாக்ஸ் ஓப்பன் பண்ணது, விண்டோஸ் கீ ஹோல்ட் டவுன் பண்ணிவிட்டு ஆர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரெண்டாயிரம் பாக்ஸ் வரும், இதில் சிஎம்டி அப்படின்னு டைப் பண்ணாலே உங்களுக்கு டாக்ஸ் கமாண்ட்ஸ் வந்துடும். சரிங்களா, இதுதான் ப்ராம்ப்டுன்னு பேர். சி கோலனில் யூசர்ஸ்குள்ள ஸ்ரீனிவாசன், இது டாஸ் வழியாக பார்க்குறோம். இதே இது நான் விண்டோஸ் வழியாக பார்க்கணுன்னா நான் திஸ் பிசிக்குள்ளே போயிட்டு, இதான் என்னுடைய ஹார்ட் டிஸ்க் டயக்ராம் பார்த்தாலே தெரியும். அப்போ சிக்குள்ள யூசர்ஸ் இங்கே இருக்கு, யூசர்ஸ்குள்ள ஸ்ரீனிவாசனுக்குள்ள இப்போ பார்த்தோன்னா எனக்கு எப்படி இருக்குது, என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குது, ஃபோல்டர்ஸ் இருக்குது, எல்லாமே எனக்கு விசிபிள் ஆகுது. சரியா, இதுதான் என்னுடைய ஃபைல்ஸு, இதெல்லாம் ஃபைல்ஸு, இந்த எல்லோ கலரில் இருக்கிறதெல்லாம் ஃபோல்டர்ஸ். ஆனால் இங்கே பாருங்கள் விசிபிள் ஆகலை. இங்கே விசிபிள் ஆகணும்னா நீங்கள் டிஏஆர் போட்டால் தான் வரும், இந்த மாதிரி லிஸ்ட்டு மாதிரி வரும். இங்கே என்ன ஃபோல்டர் இருக்குது, கிருஷ்ணான்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது,
அப்போ இங்கே கிருஷ்ணான்னு எங்கே இருக்குன்னு பார்க்கணும். கேல வரும், கே இங்கே இருக்குன்னு தான் இருக்குது. கிருஷ்ணான்றது ஃபோல்டர்னு தெரியாது, இங்கே எல்லோ கலரில் தெரியுதா கிருஷ்ணான்ற ஃபோல்டர், ஆனால் இங்கே பாருங்கள் டிஐஆர் அப்படின்னு போட்டிருக்கா, இதை வச்சு தான் நான் ஃபோல்டர்னு தெரிஞ்சுக்குவேன். இப்போ இங்கே லைசன்ஸ் .tat ஃபைலாக இருக்குது, .tat எக்ஸ்டென்ஷன் மாதிரி இருக்குது. அப்போ இங்கே எப்படி ஃபைலாக தெரிஞ்சுக்கிறதுனா அந்த டிஐஆர் சிம்பல் இருக்காது, .tat ஃபைலுன்னு நான் தெரிஞ்சுக்கலாம். சரியா, இப்படி கமாண்ட் படிக்கிறது தான். ஸோ எப்படி ஓப்பன் பண்ணன்னு தெரியுது இல்லையா? இந்த வீடியோவில் அதோட முடிச்சுக்கலாம், நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தடுத்து பார்க்கலாம்.